So business பண்ற எல்லாத்துக்குமே WhatsAppல ஒரு சூப்பரான சமையான அப்டேட் வந்திருக்கு. So in case உங்க பக்கத்துல யாராவது கடை வச்சிருக்காங்க இல்ல உங்க friends யாராவது கடை வச்சிருக்காங்க இல்ல நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்க ஏதாவது business பண்றீங்க அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. WhatsAppல உங்களுக்குனே ஒரு புது அப்டேட் வந்து வந்திருக்கு. And also இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன். So WhatsApp business நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இதுல ஒரு செம்மையான அப்டேட் பிசினஸ் பண்ற எல்லாத்துக்குமே வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி WhatsApp businessனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு லைட்டா சொல்லிரலாம். பொதுவா WhatsApp பார்த்தோம்னா business பண்றவங்களுக்காகவே ஒரு தனி அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதான் WhatsApp business. நார்மல் WhatsAppக்கும் இந்த WhatsApp businessக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ WhatsApp businessல பார்த்தோம்னா உங்களோட கடை பேர் என்ன, அது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கற அட்ரஸ் வந்து கொடுத்துக்க முடியும். உங்களோட இமெயில் ஐடி, வெப்சைட், என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கற எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். உங்களோட பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது என்குயரி வருது அப்படினாலும் ஆட்டோ ரிப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் WhatsApp businessல இருக்கு. சோ business பண்றீங்க அப்படினா அந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல ஒரு செம்மையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இருந்து செம்மன்ற அது என்னடா சொல்லுது அப்படினு கேட்டிங்கனா சோ business பண்றீங்க உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கு அப்படினு உங்களோட யூசர்ஸ் காட்டணும் அப்படினா அதை இப்போ ஆட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. WhatsApp கேட்டலாக் அப்படிங்கற ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. உங்களோட WhatsApp businessல செட்டிங்ஸ்ல போய் பாருங்க. கேட்டலாக் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத போட்டோ எடுத்து போட்டு அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் உங்களோட ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மளிகை கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அதோட விலை எவ்வளோ அப்படின்ற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தா மட்டும் போதும் அட்ரஸ், இமெயில் ஐடி, வெப்சைட்டு, உங்கள் கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிடும். ஸோ ஏதாவது என்கொயரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஆட்டோ ரிப்ளை பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை WhatsApp பிசினஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இது பிசினஸ் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு பதிலாக உள்ள போனாலே போதும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் என்கொயரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஓரளவு ஈஸியா இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது ஒரு சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய ஷாப்பா இருந்தாலும் சரி இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட பிசினஸ் வந்து எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட கடை இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க யாராவது கடை வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில WhatsApp யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஜஸ்ட் நம்பரை மட்டும் தட்டினா போதும் அவங்க கடை எங்க இருக்கு, அவங்களோட வெப்சைட் என்ன, அவங்க கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்களால பார்த்துக்க முடியும். ஈஸியாக அவங்களோட பிசினஸையும் எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த லெவலுக்கு அவங்களோட பிசினஸை கொண்டு போகலாம். அதனால தான் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி WhatsApp பிசினஸ்ல வர லேட்டஸ்ட் அப்டேட், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பத்தி வீடியோ போட்டா நீங்க பாப்பீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் WhatsApp பிசினஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.